நம்ம புரட்சி தளபதி விசால் அவர்கள் தளபதி விஜயோட தீவிரமான ரசிகர். நான் இயக்குனரானா நிச்சயமாக என்னோடய ஹீரோ தளபதி விஜய் தான், அவரை வச்சு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு பல முறை பேட்டிகளில் சொன்னவர் தான் விசால். ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி விசால் அவர்கள் தளபதி விஜயை கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி மோதுறாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்துச்சு. ஏன்னா அவர் கத்தியும் டைட்டில் வச்சா இவர் கத்தி சண்டைன்னு வைப்பார், அவர் புளியும் டைட்டில் வச்சா இவர் பாயும் புளின்னு வைப்பார், அவர் ஆடியோ லான்ச்சு மதியானம் வச்சா இவர் காலையில் வைப்பார். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு பல வருஷமாக. ஆனால் அதுக்காக விஷால் அவர்களும் விஜய் அவர்களும் மோதி கொண்டார்கள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு அற்புதமான நட்பும் அன்பும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போது அந்த வாரிசு படத்தோட ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார். இந்த நேரத்திலாம் விஷால் அவர்கள் லத்தி சார்ஜ் படத்தோட ஆடியோ லான்ச்சை வச்சார். அப்போது அந்த படத்தின் ஹீரோயின் சுனைனா அவர்கள் ஃப்ளைட்டில் சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போது சுனைனாவோட அதே வரிசையில் பயணப்பட்டவர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அப்போ சுனைனாவை பார்த்த விஜய் அவர்கள் எதுக்காக சென்னைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து அவங்க விஷாலோட லத்தி சார்ஜ் படத்தோட ஆடியோ லான்ச் அதுக்காக தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸ்பீச்செலாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டவர் கடைசி என்ன சொன்னார்னா, லத்தி சார்ஜா, ஓகே நானும் இந்த ஆடியோ லான்ச்சையும் இந்த ட்ரெய்லரையும் நான் நிச்சயமாக வீட்டுக்கு போய் பார்க்குறேன், நானும் இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டேன், விஷால் வந்து ஃபைட் சீன்ஸில் நிறைய முறை சண்டை போட்டு அடி வாங்கி பயங்கரமாக காயப்பட்டிருக்காருன்னா பார்த்துருக்கேன் நான், ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிடுங்க அப்படின்னு தளபதி விஜயர்கள் வந்து சுனைனாட்ட சொன்னாங்களாம். ஸோ சுனைனாவர்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் இந்த விஷயத்த எல்லோரும் மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இதை கேட்ட விசால் ரசிகர்களாக மிக மிக பெரிய, அதாவது பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. ஸோ இதன் மூலம் தளபதி விஜய்க்கும் விசால் அவர்களுக்கும் எந்தவித மனக்கசப்போ கருத்து வேறுபாடோ இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரிய வருது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.